நான் பாரதியாரை நேரில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தால் மிகவும் சந்தோஷம். கங்கை போல பிரபாகம் எடுத்து பாடக்கூடிய கவிதைகளை வழங்கியவர் கவிதை பேரரசன் பாரதியார். இன்றைய நாளில் நம்மளுடைய பள்ளி காலங்களில் நாம் நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து பாரதி நம்முள்ளே நம்மளுடைய மானசீக சிநேகிதனாக ஒரு உற்ற தோழனாக தொடர்ந்து கவிதை மூலமாக நம்முடனே நம்மை வளர்த்தவர் இல்லையா? அப்படிப்பட்ட பாரதியாரை இந்த தேதியில் நான் சந்தித்து எனக்குள் இருக்கும் 1000 கேள்விகளை ஒரு சில கேள்விகளாவது அவரிடம் கேட்டு அறிந்தால் எப்படி இருக்கும்? நேருக்கு நேர் பாரதியாருடன் சந்திப்போம். வாருங்கள் எல்லோரும். அங்கே நின்று கொண்டிருப்பவர் கொஞ்சம் அமர்ந்து இந்த நிகழ்வை பார்த்தால் நாம் மகிழ்ச்சி கொள்வோம். நல்லவை எண்ணல் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசம் ஆவது வேண்டும். என்னுடைய கனவை நிறைவேற்றி இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி பாரதியார். வணக்கம். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏதோ கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னீர்களே, கேளுங்கள். பாரதி, எனக்குள் இருக்கும் பல கேள்விகளில் நான் இப்பொழுது கேட்க தோன்றுவது, இந்தியாவை பொறுத்தவரை எதையுமே பெண் உருவமாக நதிகளாகட்டும், பெண்கள் மண்ணாகட்டும், தாய்மண், இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் எப்படி தந்தையர் நாடென்றும் போதி நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றீர்கள்? அதற்குரிய காரிய காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? அருமையான கேள்வி. முதல் கேள்வியே அருமையாக உள்ளது. கூறுகிறேன். பொதுவாக எல்லாரும் தாய் நாடு என்று சொல்வார்கள். நான் தந்தையர் நாடு என்று சொன்னதுதான் உங்களுக்கு குழப்பத்திற்கு காரணம். நான் பதில் கூறுகிறேன். பொதுவாக தாத்தாவின் சொத்து பேரனுக்கு வரும், அப்பாவின் சொத்து பையனுக்கு வரும். உன் தந்தையர் நாடு என்று சொன்னாலாவது உனக்கு வீரம் பிறக்கிறதா என்பதற்காகத்தான் தந்தையர் நாடுன்னு போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினேன். உன் சொத்தை வெள்ளைக்காரன் கொள்ளையெடுத்து செல்கிறான், இது உன்னுடைய சொத்து, உனக்கு வீரம் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக சொன்னேன். நான் சொன்னது சரிதானே? மிகச்சரி. பாரதியாரை வந்து சொல்லும் பொழுது இதற்கு மேல் என்ன விளக்க வேண்டும்? ஆனால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், அந்த சக்தி பிறக்குது என்பதில் சக்தி என்று எங்களை சேர்த்துக் கொண்ட வைக்கும் மிக்க நன்றி. அமருங்கள் பாரதி. நீங்களும் அமருங்கள். நீங்களும் எனக்கு என்ன தனி இருக்கியா? நீங்களே அமருங்கள், நான் இந்த இருக்கையில் அமருங்க. மிக்க நன்றி. என்ன சிரிக்கிறீர்கள்? ஆணுக்கு பெண் சமமாய் நான் கண்ட புதுமை பெண்ணை இங்கே சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதில் என்ன வியப்பு? நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதல்ல என்று கூறிய நீங்கள் இதில் என்ன அதிசயம்? ஆணை பெண்களை மதிக்கும் ஆண்கள் நிறைந்திருக்கும் இந்த கூட்டத்தில் பெண்களை உங்களுக்கு சௌகரியமா இருந்தால் நீங்களும் அப்படியே அமரலாம். என்றால் நாங்களும் குடும்ப தலைவி என்பதால் இக்கேள்வி. வறுமை, உங்களுக்கு உங்களுடைய காலத்தில் வறுமையை கண்டிருக்கிறீர்கள். மனைவியும் குழந்தைகளும் பல நாள் பட்டினி, நிறைய நாள் அரைகுறை உணவு. இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த அரிசியை எப்படி காக்கைக்கும் குருவிக்கும் போடுவதற்குரிய மனம் வந்தது? சொல்கிறேன். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று பாடிய வள்ளலார் மன்னன் என்னும் மன்னன், நான் பசியோடு இருப்பது போல் காக்கையும் குருவியும் பசியோடு இருக்கும். பசி என்று வந்துவிட்டால் காக்கை என்ன, குருவி என்ன, மனிதன் என்ன, எல்லோரும் ஒன்றுதானே. அதனால்தான் எனக்கு கிடைத்த உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து ஒன்றே. நான் செய்தது சரிதானே? மிகச்சரி. அனைவரும் ஒத்துக்கொள்கிறோம் அல்லவா? இப்பொழுது பாரதி, எனக்கு நாட்டை வீட்டை விட்டுவிடுங்கள். பொதுவாக எங்களுக்கெல்லாம் விஷன் மிஷன் என்ற ஆங்கிலத்தில் கூறும் ஒரு தொலைநோக்கு பார்வை ஒன்று உண்டு, எதிர்காலத்திற்காக எப்படி இருக்க செய்ய வேண்டும் என்று. உங்களுடைய அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன, போர் கூட நடக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கவிதையில் வெளிப்பனிமழையின் மீதுலாகும் என்ற கவிதையில், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், பள்ளி சாலைகள் வைப்போம், ஆயுதம் செய்வோம் சரி, ஏனென்றால் போர் தொடங்கப் போகிறது, நல்ல சாலைகள் ஆலைகள் இதையெல்லாம் எப்படி யோசித்தீர்கள் அப்போதே? கூறுகிறேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று, சுதந்திரத்துக்கு முன்பே சுதந்திரம் அடைந்து விடுவோம் என்று பாடிய கவினா. ஆலைகள் வேண்டும், அந்த ஆலைகள் மூலம் கிடைக்கின்ற வேலைகள் வேண்டும். ஆலைகள் மட்டும் இருந்தால் போடுவா, நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆயுதங்கள் வேண்டும்,
ஆயுதங்கள் மட்டும் இருந்தால் போதுமா? பொருளாதாரத்தை தண்ணீரை விடைய கப்பல்கள் வேண்டும், அதன் மூலம் வருகின்ற வியாபாரம் வேண்டும். அதை தான் அன்றே நான் உணர்ந்து பாடினேன். இப்பொழுது நம் நாடு அதை நோக்கி தானே சென்று கொண்டு இருக்கிறது. அப்பொழுதே உங்களுடைய எங்களை போன்ற விஷன் மிஷன் நாட்டை பற்றி நீங்கள் வைத்தது மிக மிகவும் சந்தோஷமான ஒன்று. அதே கவிதையில் இன்னொரு கேள்வி ஒன்று, சந்தித்தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம். சந்தித்தெருப்பெருப்போர் அந்த காலகட்டத்தில் கல்வி அறிவுக்கு மறுக்கப்பட்டவர்கள். சந்திர மண்டலத்தை கண்டறிவதற்கு படிப்பு தேவை. எப்படி இந்த இரு இணைந்தவரை இணைத்தீர்கள்? கூறுகிறேன். சந்தித்தெரு பெருக்குவதற்கும் சந்திர மண்டலத்தை கண்டு உணர்வதற்கும் என்ன தொடர்பு என்பதானே கேள்வி கேட்கிறீர்கள்? சொல்கிறேன். அன்றைய காலகட்டத்தில் தெருப்பெருக்குவதை கீழான தொழில் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அந்த தொழிலுக்கும் ஒரு முயற்சி உள்ளது என்று சொன்னது மேலை நாட்டு கல்வி முறை. சந்திர மண்டலத்தை கண்டு உணர்வதற்கும் விஞ்ஞானம் தேவை. இவ்வாறு எந்த தொழிலும் வேறுபாடு இல்லாமல், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் எல்லா தொழிலையும் செய்யலாம் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் நான் அவ்வாறு எழுதினேன். ஏழை என்றும் பணக்காரன் என்றும் எந்த வேறுபாடும் என்று நீங்கள் கூறியது நன்கு விளங்குகிறது. பாரதி, உங்களுடைய அந்த வாழ்க்கை காலங்களை உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றுதானோ இனிவரும் விதி செய்வோம் என்று கூறினீர்கள். நிறைய விதிகள் இருக்கிறது, ஆனால் அவை இரட்டில் கிடைக்கிறது. அதனால் தான் சொன்னேன் இனிவரும் விதி செய்வோம் என்று. மிக அழகு கண்ணம்மாவின் காதல். உங்கள் நீங்கள் கண்ணம்மாவின் மேல் வைத்த காதலில் 1000 பாடல்கள் வந்துவிட்டது. இன்று கூட காதலர்களாகட்டும் சினிமா கவிஞர்களாகட்டும் உங்களிடம்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க ஒரு அழகான நடனம் என்றால் மயிலிருக்கிறோம், அருமையான இசையை கேட்டால் குயிலோசை என்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும் கத்தும் குயிலோசை என்கிறீர்கள். அருமையான கேள்வி. குயிலின் ஓசையை நான் கத்துவது போல் என்று எழுதியதாக சொல்கிறார். இதை கூறுகிறேன், நன்றாக கவனித்தீர்களா? அந்த பாடலை காணி நிலம் வேண்டும், ஆதிபராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று பாடினேன். என் அருகில் கண்ணம்மா இருக்கும் போது கண்ணம்மாவின் மொழிக்கு முன் குயில் கத்துவது போல் தானே இருக்கும். சரிதானே நான் பாடியது? மிகச்சரி. காதலால் வந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாரதி, இந்த அங்கீகாரம் உங்களுக்கு அந்த காலத்தில் உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை சிறையில் பிடித்தவர்கள் 1000 துன்பங்களுக்கு ஆளானீர்கள். வயதாகி நிறை கூடி கிட பருவம் மீதிக்கிடமையிலும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்ந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் எல்லோரு மக்களையும் இணைத்துத்தான் எழுதினேன். எனக்காக மட்டும் எழுதியதில்லை. நமது இளைஞர்கள் இன்று அந்த கூற்றை பொய்யாகும் விதமாக எல்லா துறைகளிலும் முன்னேறி அளப்பரிய சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். மிக அழகான எனக்கு விளக்கம் கொடுத்தீர்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்களோ 8 மொழிகள் அறிந்தவர். அதில் எப்படி யாமறிந்த மொழிகளை தமிழ்மொழிகளிலே தமிழ் மொழியோடு எளிதானது என்று தமிழுக்கு மற்றும் அது அப்படி எப்படி ஒரு சிறப்பு? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே என்று பாடினார். தமிழ்மொழி தேன் போன்ற இனிமையான மொழி. பல மொழிகளை கற்றதால் தான் தமிழில் உள்ள இனிமை எனக்கு புரிந்தது. அதனால்தான் நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழிகளே என்று சொன்னேன். நான் சொன்னது சரிதானே? கடல் கடந்து இங்கும் கூட நாம் தமிழை தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழின் பெருமையைத்தானே இங்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது சரிதானே? மிகச்சரி. மிக நன்றி பாரதி. கிடைத்த இந்த நேரத்தில் எப்படி எனக்கும் 1000 வளர்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பாரதியின் வாழ்த்துக்களும் ஆசிகளும் மிக்க நன்றி. நன்றி.